இந்த உலகத்தில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பற்றி எதாவது நமக்கு தெரியுமா? 50, 10, 100, 2000 அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. பணத்தை பேப்பர்னு இத்தனை நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் பேப்பரில் அது காட்டன். பணம் கிழிஞ்சிருச்சுன்னா செல்லாதுன்னு நினைக்காதீங்க, அதை பேங்க்கில் கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் அந்த சீரியல் நம்பர் தான். இந்தியாவில் இருக்கிற வேறு வேறு பணத்துலையும் அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸை தாண்டி இம்பார்ட்டண்டான பேஸ் அண்ட் இம்பார்ட்டண்டான பெர்சனோட படம்லாம் இருக்கும். இந்தியன் கரன்சி சிம்பிள் ரூபீஸில் இருக்கக்கூடிய 6 அதுக்கு மேலே இருக்கிற 2 கோடி இந்தியன் ஃப்ளாகையும் குறிக்குதான். இதையும் தாண்டி ஒவ்வொரு ரூபா நோட்லயும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். அது எதுக்குன்னா நல்லா சாலிடா கண்டு தெரியாம தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொன்று என்ன, நம்ம யூஸ் பண்ற காயின்ல கூட நிறைய சிம்பிள் இருக்கும். அது எதுக்குன்னா இந்தியாவில் அது எந்தெந்த ஊர்ல அச்சடிக்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக தான். 75,000 காயின்ஸ் எல்லாம் பேஸ்புக்ல பார்த்துட்டு ஃபேக் நினைச்சிருப்போம், ஆனால் அதெல்லாம் ரியல் தான். ஆர்பிஐ கிரியேட் ஆகி 75 வருஷத்துக்கும், தகவலோட 150வது பிறந்த நாளுக்கும், தஞ்சை பெரியோட 1000 வருஷம் பெருமைக்கும் அந்தந்த காயினை அச்சடிச்சிருக்காங்க. இதுலயே ஃபன்னி ஃபேக்ட்ஸ் என்னன்னா, 1 ரூபா தயாரிக்கிறதுக்கு 1.5 ரூபா செலவாகுதான். அந்த 1 ரூபா தயாரிக்கிற மெட்டீரியல் வச்சு 5 பிளேடு செஞ்சிடலாமா?